வணக்கம். செல்வமுதா யூடியூப் சேனல்லேருந்து உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். இன்றைய நாள் மகிழ்வாக தொடங்கட்டும். இன்று விழா சிறப்பிக்கிற அனைவருக்கும் நமது யூடியூப் சேனல் வழியாக வாழ்த்துக்கள். நெஞ்சம் நிறைந்த நமது சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றி. மற்றும் நம்மளோட பதிவை பார்த்துட்ருக்க அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. புதுசாக நம்மளோட பதிவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ப்ரான் பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ப்ரான் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். இப்போ அரிசி வந்து பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன், நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். வெங்காயம் 3 வெங்காயம் சின்னதாக இருந்ததுனால 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி 3, தேவையான அளவு புதினா 3, பச்சை மிளகாய். தாளிக்கிறதுக்கு சோம்பு, கசகசா, பட்டை, லவங்கம் எல்லாம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு 2 சேர்த்து 2 டீஸ்பூன், இறால் வந்து 1 கப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 கப்பு தயிர். இந்த கரண்டியில் 1 கரண்டி நெய், 2 கரண்டி எண்ணெய் விடுறேன். ஒரு கரண்டி நெய், ஸோ சின்ன கோழி கரண்டியில் தான் விடுறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, பட்டை லவங்கெல்லாம் போட்டுடலாம். பட்டைலாம் பொழிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுடலாம். இந்த பதம் வந்த உடனே புதினா, பச்சை மிளகாலாம் போட்டுடலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போட்டுடலாம். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு. தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்கு லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு போட்டுடலாம். லைட்டாக போட்டு கிண்டிடலாம். இப்போ சீக்கிரம் வதங்கிடும் உப்பு போட்டோம்னா. இஞ்சி பூண்டு போட்டுடலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இஞ்சி போட்டு நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கியாச்சு, தக்காளி வெங்காயம் எல்லாம். இப்போ இறால் போட்டுடலாம். இறாலை போட்டுட்டு நல்லா கிண்டிக்கலாம். இறால் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள், கரம் மசாலாலாம் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ நல்லா மசாலா போட்டு நல்லா மேஷ் ஆகிடுச்சு. ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் நான் வதக்கும்போதே. அப்போ தான் இறால்லாம் நல்லா அந்த உப்பு சேர்ந்துடும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதில் தயிர் விட்டுடலாம். இந்த டம்ளரில் நம்ம வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ 4 டம்ளர் தண்ணி விட போகிறேன். இப்போ இறால் நல்லா வதங்கிருச்சு, தயிரும் நல்லா ட்ரை ஆகி வதங்கிருச்சு. இப்போ தண்ணி விட்டுடலாம். 4 டம்ளர் தண்ணி விடுறேன். 4 டம்ளர் தண்ணி விட்டாச்சு. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு மசாலா எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ கொதி வந்த உடனே அரிசி போட்டுடலாம்.
இப்போ கொதிச்சிருச்சு அரிசி போட்டுறலாம் இப்போ அரிசி போட்டாச்சு நல்லதா கலந்து விட்டுறலாம் கிண்டிட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி வரட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம தம் போடலாம் குக்கர்ல பண்றதுனால விசில் ஒரு விசில் போட்டா போதும் இது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் எப்படினு சொல்றேன் இப்போ தண்ணி நல்லா ட்ரை ஆயிட்டு இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம தம் போட்றலாம் இப்போ கலரிட்டு தம் போட்றலாம் ஃபுட் கலரோ லெமனோ வேணும்னா போட்டுக்கலாம் இல்ல அப்படினா வேண்டானா விட்டுறலாம் லெமனோ போட்டா நல்லா இருக்கும் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு விசில் போட்றலாம் விசில் போட்டுட்டு கீழே வந்து தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பாத்திரத்தை வச்சிடலாம் தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் சிம்ல வச்சுட்டு நம்ம தம்முக்கு அந்த குக்கர் அப்படியே தூக்கி வச்சிடலாம் இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு விசில் வந்தா போதும் இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துறலாம் விசில் வந்து நமக்கு சரியா சவுண்ட் கேட்கல ஒரு சில டைம்ல அப்படினா 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ்க்கு மேல வைக்க கூடாது அது மேல வச்சீங்கனா ஸ்பாயில் ஆயிடும் இப்போ நம்ம ஓபன் பண்ணிரலாம் சோ நல்லா கரெக்ட்டா வெந்து வந்திருக்கு நல்லா உடையாம கரெக்ட்டா வந்திருக்கு அடி எல்லாம் பிடிக்கல சோ கரெக்ட்டா வந்திருக்கு அடி எல்லாம் பிடிக்காம சோ நாம அந்த 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஃபாலோ பண்ணா கரெக்ட்டா இருக்கும் இல்ல ஒரு விசில் விசில் சவுண்ட் கேட்காம சில நேரத்துல சிலர் போடுற அந்த டைமிங்ஸ் தெரியல அப்படினா அது மிஸ் ஆகும் அது கரெக்ட்டா பார்த்துக்கணும் இல்ல அப்படினா டைமிங்ஸ் பார்த்துக்கலாம் அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும் இல்லனா அடி பிடிச்சு சாதம் வந்து வேஸ்ட் ஆயிடும் இப்போ கரெக்ட்டா வந்திருக்கு நமக்கு இப்போ ஃபுட் கலரோ லெமனோ லைட்டா ஆட் பண்ணிக்கலாம் லெமன் முன்னாடியே போட்டுட்டோம் அப்படினா கசக்கும் அதனால நான் போட மாட்டேன் எப்பவுமே அப்புறம் தான் போட்டுப்பேன் இப்போ ஃபுட் கலரோ லெமனோ லைட்டா போட்டுறலாம் இப்போ அப்படியே mix பண்ணிட்டு ஒரு 5 minutes தம்லயே மூடி வெச்சிரலாம் தம் எல்லாம் எதுவும் போட தேவையில்லை அப்படியே நம்ம இருக்க ஹீட்லயே மூடி வெச்சிரலாம் லைட்டா தான் கலரணும் இப்போ கரெக்ட்டா இருக்குது இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் ஒரு ஹாஃப் ஸ்பூன் விட்டா போதும் லைட்டா நெய் கொஞ்சம் விட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம் சர்வ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ பிரான் பிரியாணி கமகமன்னு வாசனையோட நல்லா தயாராயிடுச்சு நம்ம டேஸ்ட் பாத்துறலாம் இப்போ டேஸ்ட் பாத்துறலாம் சூப்பரா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம கொடுத்த அளவையே நீங்க ஃபாலோ பண்ணீங்க கரெக்ட்டா இருக்கும் அதே மாதிரி நம்ம இறா கழுவும் போது மஞ்சள் போட்டு நல்லா கழுவி நம்ம எடுத்துக்கணும் எந்த நான்வெஜ் செஞ்சாலுமே மஞ்சள் போட்டு கழுவுனோம்னா நல்லா இருக்கும் கொடுத்த அளவே ஃபாலோ பண்ணீங்க எக்ஸ்ட்ரா வேணா அது அப்படியே டபுள் ஆக்கிக்கலாம் அன்புடனும் பாசத்துடனும் உணவை பகிர்வோம் நன்றி இன்பம் மலரட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம செல்வமாதா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் பை பை